வணக்கம் நான் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி குருஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல கார்டியோலஜிஸ்டா வர்க் பண்றேன் இப்போ பேசிக்கா உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க எப்படி லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கணும் என்னென்ன சாப்பிடணும்ன்றத பத்தி பார்க்கலாம் உயர் ரத்த அழுத்தம்ங்கிறது இப்போ ரொம்ப காமனா இருக்கு ஈவன் 40 வயசுக்குள்ள இருக்கவங்களே நிறைய பேர் பிபி டேப்லெட் போட்டுட்டு ரெகுலரா போட்டுட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன் ஸோ அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலா நம்ம இந்தியர்கள் வந்து ஜென்ரலா உப்பு ரொம்ப அதிகமாக சாப்பிட்றோம் ஸோ அந்த நார்மலா ரெக்கமெண்டட் உப்பை விட 4 to 5 மடங்கு அதிகமாக சாப்பிட்றோம் ஸோ இந்த உப்பை வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணணும் நார்மலா நீங்க போட்டுக்கிற உப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அதை விட முக்கியம் வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம உப்பு பண்றோம் லைக் ஊறுகாய் அப்பளம் கருவாடு ப்ளஸ் கடையில் ஸ்டோர் பண்ண ஐட்டம்ஸு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கனாலே ஜென்ரலாக உப்பு வந்து நல்லாவே கம்மி பண்ணிடலாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் மெக்னீஷியம் சொல்லுவாங்க கண்டெய்னிங் ஃபுட்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தக்காளி கீரை வகைகள் காய்கறிகள் காலிஃப்ளவர் அதே மாதிரி நட்ஸு இந்த ஆல்மண்ட் கேஷ்யூ இந்த மாதிரி நட்ஸு ஸோ இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் ஸோ இந்த பொட்டாசியம் மெக்னீஷியம் இருக்கிற சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக சாப்பிடும்போது ரத்த அழுத்தம் கொஞ்சம் சீராகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதே மாதிரி டெய்லியும் வாக்கிங்கிறது ரொம்ப மஸ்ட்டுங்க எஸ்பெஷலி ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு காலையிலையோ ஈவினிங்கோ எப்போ ரிலாக்ஸ்டாக இருக்கிறீங்களோ ஒரு 1/2 hour to 40 minutes நல்லா ஒரு பிரிஸ்க் வாக் அட்லீஸ்ட் வாரத்தில் 5 நாளாவது போகணும் இது கண்டிப்பாக ப்ரெஷரை ஒரு 5-10 millimeter குறைக்கும் ஸோ வெயிட் ஒரு வேளை அதிகமாக இருந்து அப்படின்னா வெயிட்டை கம்மி பண்ணீங்கனாலே கண்டிப்பா பிரஷர் குறையும் அதே அதுக்காக ஒரு 10 kg ஒரு மாசத்துல 2 மாசத்துல குறைக்கணும்னு அவசியம் இல்லை வெயிட் அதிகமா இருக்கீங்கன்னா மாசத்துக்கு 1/2 kg to 1 kg குறைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி நைட்டு தூக்கம் ரொம்ப முக்கியம் ஒரு 7-8 மணி நேரம் கம்பல்சரி நைட்டு தூங்கணும் அதே மாதிரி உங்க லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா அதை குறைச்சிக்கணும் மெடிடேஷன் யோகா அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது மூலமா கண்டிப்பா பிரஷர் வந்து டெஃபினட்டாக கம்மி பண்ணலாம் நீங்கள் எடுத்துக்கிற மாத்திரையோட லெவல் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் ப்ளஸ் உங்கள் ப்ரெஷருமே காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒரே சீராக இருக்க வாய்ப்பு இருக்குது நன்றி